முக்கிய செய்திகள் டெல்லி முதலமைச்சரை இரவில் திடீரென கைது செய்தது அமலாக்கத்துறை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி ஆம் ஆத்மி தொண்டர்கள் குவிந்ததால் பதற்றம் கெஜ்ரிவால் கைது ஜனநாயகத்தை சீரழிக்கும் செயல் என தலைவர்கள் கண்டனம் தேர்தல் தோல்வி பயமே காரணம் என ஸ்டாலின் குற்றச்சாட்டு மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஓபிஎஸ் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் அறப்போரில் வென்றாக வேண்டும் திருச்சி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அடிபணிந்தது பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரங்களின் அனைத்து விவரங்களையும் வழங்கியதாக பிரமாண பத்திரம் வணக்கம் வணக்கம் புதிய மதுபானக் கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுபானக் கொள்கையில் முறைகேடு புகாரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு ஒன்பது முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது விசாரணைக்கு ஆஜராகாத திரு கெஜ்ரிவாலுக்கு கடந்த பதினாறாம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது அதன் பிறகும் அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியதை அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடிய அவர் அமலாக்கத்துறை கைது செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று கோரினார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என கூறியது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை திரு கெஜ்ரிவாலின் வீட்டுக்கு சென்ற அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்திய அவர்கள் திரு கெஜ்ரிவாலை கைது செய்தனர் வடக்கு டெல்லியின் சிவில் லைனில் உள்ள திரு கெஜ்ரிவாலின் வீட்டுக்கு முன்பு ஆம் ஆத்மி தொண்டர்கள் குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது இதனால் அந்த பகுதிக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதையும் தாண்டி அங்கு திரண்ட ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் தலைநகரின் பல பகுதிகளிலும் ஆங்காங்கே விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையே அரசியல் காரணங்களுக்காக மத்திய பாஜக அரசு திரு கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி கட்சியினர் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக செயல்படுவார் என்றும் நாடு முழுவதும் பாஜக அலுவலகங்களை முற்றுகையிட்டு இன்று போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளது முன்னதாக முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இதற்கிடையே திரு கெஜ்ரிவாலின் கைது சட்டவிரோதம் என அறிவிக்கக் கோரி நள்ளிரவில் உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் ஆம் ஆத்மி சார்பில் முறையிடப்பட்டது அப்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்காத உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்தை சீரழிக்கும் செயல் என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தேர்தல் நெருங்கி வருவதால் எதிர்க்கட்சித் தலைவர்களை பலவீனப்படுத்தும் வேளையில் பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் திரு கெஜ்ரிவாலை கைது செய்து உயரற்ற ஜனநாயகத்தை ஏற்படுத்த பாஜக அரசு முயற்சி செய்து வருவதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி சாடியுள்ளார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் மக்களவைத் தேர்தல் தோல்வி பயத்தால் திரு கெஜ்ரிவால் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர்களை இடைவிடாது மத்திய பாஜக அரசு துன்புறுத்தி வருவதாக அவர் சாடியுள்ளார் ஜனநாயகத்தை சீரழிக்கும் நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டு வருவதாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சிகளை பொதுமக்களிடம் இருந்து விலக்கி வைக்க பாஜக முயற்சி செய்வதாகவும் இது ஜனநாயக படுகொலை என்றும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி விமர்சனம் செய்துள்ளார் தேர்தல் காரணங்களுக்காக திரு கெஜ்ரிவால் குறிவைக்கப்படுவதாகவும் தரம் தாழ்ந்த அரசியலை பாஜக செய்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் தோல்வி பயம் காரணமாகவே திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இதன் மூலம் இந்தியா கூட்டணி தலைவர்களை பாஜக மிரட்ட பார்க்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோல திரு முத்தரசன் திரு கே பாலகிருஷ்ணன் திரு வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் திரு கெஜ்ரிவால் கைதுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த திரு ஹேமந்த் சோரன் ராஜினாமாவுக்கு பின் கைது செய்யப்பட்ட நிலையில் பதவியில் இருக்கும் முதலமைச்சரான திரு கெஜ்ரிவால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை பாஜக வெளியிட்டுள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் பாஜக ஆதரவுடன் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடப்போவதாக திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட முடித்துள்ள நிலையில் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன கர்நாடகா குஜராத் மேற்குவங்கம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தெலுங்கானா அருணாச்சல பிரதேசம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் போட்டியிடும் ஐம்பத்தி ஏழு பேர் அடங்கிய மூன்றாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் பெர்ஹாம்பூரில் அக்கட்சியின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியும் கர்நாடக மாநிலம் குல்பர்கா தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவின் மருமகன் திரு ராதாகிருஷ்ணாவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவின் மகளும் எம்எல்ஏவுமான திருமதி பிரணதி ஷிண்டே மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் தற்போதைய எம்பியாக உள்ள திரு வைத்திலிங்கமே மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளார் இதனிடையே புதுச்சேரியில் பாஜக போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் திருவண்ணாமலை நாகை தஞ்சாவூர் சிதம்பரம் கிருஷ்ணகிரி கோவை நீலகிரி பொள்ளாச்சி நாமக்கல் கரூர் திருப்பூர் மதுரை விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி ஆகிய பத்தொன்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது இதில் கோவையில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை தென்சென்னை தொகுதியில் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கன்னியாகுமரியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நெல்லையில் திரு நயினார் நாகேந்திரன் நீலகிரியில் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் பாமகவுக்கு காஞ்சிபுரம் அரக்கோணம் தர்மபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திண்டுக்கல் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அமமுக திருச்சி தேனி தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஈரோடு தூத்துக்குடி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் புதிய நீதி கட்சி தலைவர் திரு ஏ சி சண்முகம் வேலூரிலும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் திரு பாரிவேந்தர் பெரம்பலூரிலும் போட்டியிடுகின்றனர் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு தேவநாதன் சிவகங்கையிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் தென்காசியிலும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றனர் இதனிடையே திரு ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு தொகுதி ஒதுக்குவதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் இறுதியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ராமநாதபுரம் தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது பதினைந்துக்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருந்தோம் அவர்களும் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்று

தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்க தாமே தேர்தலில் போட்டியிட உள்ளதாக திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போரில் வென்றாக வேண்டும் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு இழந்த உரிமைகளை மீட்கவும் அனைத்து மாநிலங்களும் வளம் பெறவும் கூட்டாட்சி கருத்தியலை காத்திடவும் பாசிச சக்திகளை வீழ்த்தவும் நாடாளுமன்ற தேர்தல் எனும் ஜனநாயக களத்தை எதிர்கொள்ள இருப்பதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நாம் சந்திக்கும் எதிரிகள் நமக்கான அரசியல் எதிரிகள் மட்டுமல்ல இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு பன்முகத்தன்மை மதச்சார்பின்மை கொள்கை ஆகியவற்றுக்கான எதிரிகள் என்றும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் முதல் பாஜக நிர்வாகிகள் வரை அனைவருமே பொய்யை மட்டுமே பரப்புரையாக மேற்கொண்டு வருவதை தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பது உறுதியாக தெரிவதால் தமிழர்களையே தீவிரவாதிகள் என சித்தரிப்பது பாஜகவின் பரப்புரை ஃபார்முலாவாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டது அதிமுக அதற்கு எப்படி துணை போனது என்பதை வீடு வீடாக சென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் ஒன்றியத்தில் இந்த முறை யார் ஆட்சிக்கு வரவே கூடாது என்பதிலும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போரிலும் நாம் வென்றாக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் இதனிடையே திருச்சி மாவட்டம் சிறகனூரில் இன்று பிரச்சாரத்தை தொடங்கும் திரு ஸ்டாலின் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் திருச்சி சென்னை பைபாஸ் ஆலையில் உள்ள சிறுகனூரில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள மேடையில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு ஆகியோரை ஆதரித்து மாலை ஐந்து மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார் இதில் கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் நீதிமன்ற உத்தரவுப்படி வரிசை எண்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது தன்மை இல்லாத தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் நன்கொடையாளரின் பெயர் வழங்கப்பட்ட கட்சியின் பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி வழங்க உத்தரவிட்டிருந்தது ஆனால் நிறுவனங்கள் நன்கொடை அளித்த விவரங்களை மட்டும் அளித்த எஸ்பிஐ எந்த கட்சிக்கு நன்கொடை வழங்கப்பட்டது என்பன உள்ளிட்ட முழுமையான தகவல்களை தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கவில்லை இதனால் பாரத ஸ்டேட் வங்கிக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அனைத்து விவரங்கள் அடங்கிய புது பட்டியலை நேற்று மாலைக்குள் அனுப்ப உத்தரவிட்டனர் அனைத்து தகவலையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது தொடர்பான விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர் அந்த உத்தரவின்படி தேர்தல் பத்திரம் குறித்த முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்துவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் தேர்தல் பத்திரம் வாங்கியவர்களின் பெயர் பத்திரத்தின் மதிப்பு மற்றும் சிறப்பு எண்கள் தேர்தல் பத்திரத்தை பணமாக மாற்றிய அரசியல் கட்சிகள் அந்த கட்சிகளின் வங்கிக் கணக்கு எண்ணின் கடைசி நான்கு இலக்கங்கள் படத்தின் மதிப்பு மற்றும் எத்தனை தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக மாற்றப்பட்டுள்ளன என்பன உள்ளிட்ட விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் உடனடியாக வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இன்றே அது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் அன்று ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அன்றைய தினம் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தலைமை தேர்தல் ஆணையருக்கு எழுதிய புகார் கடிதத்தில் பிரதமர் திரு மோடி மதம் குறித்து பேசி வாக்கு சேகரிப்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் அவர் எழுதியுள்ள மற்றொரு புகார் கடிதத்தில் பாஜகவின் எக்ஸ் தள விளம்பரத்தில் டூ தொடர்பான விதிமீறல் கருத்துக்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார் இதற்கிடையே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியின் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் வரும் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது ஒன்றாம் தேதி அரக்கோணத்தில் தொடங்கி பதினைந்தாம் தேதி வேளச்சேரியில் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் அனுமதியின்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்திய அதிமுக வேட்பாளர் திரு ஆர்டல் அசோக்குமார் மீது தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் நெல்லையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி எம்எல்ஏ அலுவலக வாயிலில் பிரதமர் திரு மோடி மற்றும் திரு நயினார் நாகேந்திரன் படங்கள் இருப்பது குறித்து பறக்கும் படை அலுவலரும் மானூர் வட்டார வளர்ச்சி அலுவலருமான திருமதி ராஜபிரியா புகார் அளித்ததன் பேரில் திரு நயினார் நாகேந்திரன் மீது நெல்லை சந்திப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வழங்குவதாக அறிவித்து டோக்கன் வழங்கிய மாவட்ட பாஜக செயற்குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை பறிமுதல் செய்தனர் இதற்கிடையே பரமக்குடியை அடுத்த பார்த்திபனூரில் இருசக்கர வாகனத்தில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஆறு லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கோவில்பட்டியில் இருந்து கடம்பூர் சென்ற காரில் பருத்தி கொள்முதல் செய்ய கொண்டு செல்லப்பட்ட ஆறு லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் எண்பத்தெட்டாயிரம் ரூபாயும் குமரி மாவட்டம் முப்பந்தல் இசக்கியம்மன் கோயில் அருகே ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயும் மணப்பாறை அருகே ஏடிஎம்மில் பணம் நிரப்பச் சென்ற வேனில் இருந்து முப்பத்தெட்டு லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டன பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காமல் தேர்தல் ஆணையம் இழுத்தடிப்பதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திரு பொன்முடி விவகாரத்தில் நீதித்துறையை அவமதித்த ஆளுநர் திரு ரவி உடனே பதவி விலக வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் அவரை அமைச்சராக நியமிக்க திரு ரவி மறுத்துவிட்டார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவையே ஆளுநர் மீறுவதாக கண்டனம் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் ஆளுநரின் நடத்தையே சரியில்லை என்றும் சரியான முறையில் அவருக்கு அறிவுரை வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை நிறுத்தி வைத்தால் அதை ஏற்பதை தவிர வேறு கருத்து சொல்ல ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று தலைமை நீதிபதி கூறினார் குற்றவாளி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் பொன்முடியை படிந்தவர் என்று எப்படி கூற முடியும் என நீதிபதி திரு பர்திவாலா காட்டமாக கேள்வி எழுப்பினார் அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு தெரியுமா தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் உரிய முடிவு எடுக்க கெடு விதித்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அரசியல் சட்டத்தை ஆளுநர் திரு ரவி பின்பற்றாமல் பாஜகவின் முகவர் போல் செயல்படுவதாக சாடினார் முதலமைச்சர் வந்து அமைச்சராக பிரமாணம் செய்து வைங்கன்னு சொல்கிற போது நான் செஞ்சு வைக்க மாட்டேன் இவர் வந்து நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர் நிரபராதின்னு சொல்லலைன்னு ஒரு புது வியாக்கியானத்தை இவர் வந்து சொன்னார் இதெல்லாம் ஆளுநருக்கு எங்கேருந்து அந்த புத்தியில் உதிக்குது யார் இவருக்கு வந்து தவறாக வழிகாட்டுறாங்க முதலமைச்சர் எம்எல்ஏவாகவே இல்லாத ஒருத்தரை முன்மொழிஞ்சால் கூட ஆளுநர் பதவி பிரமாணம் தான் செஞ்சு வைக்கணும் அவருக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிற அடிப்படை உரிமை அவர் கிடையாது நீதித்துறையை அவமதித்த ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திரு ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் ஆளுநர் பதவியை திரு ரவி களங்கப்படுத்தி விட்டதாக அவர் கூறினார் அவமதித்துவிட்டு எப்படி பதவியிலே தொடர்கிறார் என்பது ஒரு வித்தையில வித்தியாக இருக்கிறது

ஆளுநர் தமது பொறுப்பை மறந்து பாஜக பிரதிநிதியைப் போல செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றிய போது மாயமான ஆறு பேர் காணாமல் போனது தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரித்து உரிய பதில் மனு தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டியைச் சேர்ந்த திருமலை என்பவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனது சகோதரன் கணேசனை கடந்த சில நாட்களாக காணவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஈஷா யோகா மையத்தில் அவர் தன்னார்வலராக பணியாற்றி வந்ததாகவும் அவரை காவல்துறையினர் மூலம் மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த வழக்கு நீதிபதிகள் திரு எம் எஸ் ரமேஷ் மற்றும் திரு சுந்தர் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஈஷா யோகா மையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இதுவரை ஆறு பேர் காணாமல் போய் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் காணாமல் போனவர்கள் பற்றிய வழக்குகளை துரிதமாக விசாரித்து உரிய பதில் மனு தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மக்களவைத் தேர்தல் பரபரப்புகளுக்கு இடையே ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா இன்று சென்னையில் தொடங்குகிறது மொத்தம் பத்து அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிகள் இன்று தொடங்கி வரும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாட்டின் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட உள்ளது முதல் போட்டி நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளிடையே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து தோனி விலகியதை அடுத்து புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து சமூக வலைதளங்களில் தோனி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இது ரசிகர்கள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கிரிக்கெட் போட்டியை காண செல்வதற்கான ஆன்லைன் டிக்கெட்டை காண்பித்து மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது அதேபோல சென்னை மெட்ரோ ரயில் நள்ளிரவு ஒரு மணி வரை இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் புதிய மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்தை சீரழிக்கும் செயல் என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற உத்தரவுப்படி வரிசை எண்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்துள்ளது இத்துடன் இன்றைய காலை செய்திகள் மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க